இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போறேங்க. இது 1/2 கிலோ நாட்டுக்கோழி, இது 2 தக்காளி, 3 வெங்காயம் பொடி அரைஞ்சி வச்சிருக்கேன், 1 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, பிரியாணியால ஏலக்காய், கல்பாசிங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனுங்க. இப்ப தாளிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகங்க, 1/2 டீஸ்பூனு சோம்பு. இது நல்லா பொரியட்டுமா. வெங்காயம் போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் போட மறந்துட்டேன், வெங்காயத்தில் போட்டுடுறேன். இது கூட இதுவும் நல்லா தேவைப்பட்டோம். போடுங்க. இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்ப கறியும் போட்டுக்கலாம். அதில் இடம் பத்தலைங்க. அது குக்கர் நான் ஃபுல்லாகிட்டதால இந்த குக்கருக்கு மாற்றிக்கினேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் கறி. போதுங்க, வதங்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளுங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கல் உப்புங்க. இதெல்லாம் சேர்த்து கலரிட்டு தண்ணி ஊற்றலாம். இந்த குக்கர்லேருந்து மாற்றணும் இல்லைங்க. இந்த குக்கரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாங்க. மொத்தமாக சேர்த்து இது 1 சொம்பு தண்ணிங்க. ஒரு நல்ல 5-6 விசில் வரட்டங்க. நாட்டுக்கோழின்றதால வேக கொஞ்சம் நேரம் ஆகும். திறந்து பார்க்கலாங்க. கரெக்டாக இருக்கு. இப்போ மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு மிளகு தூள் சேர்த்துங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சுது. சொல்லுங்க, நாட்டுக்கோழி குழம்பு.